വല്ലവീജനവല്ലഭം ജയന്തി വിഭൂഷണം ൃന്ദാവനം സരിന്മുഖു പ്രതിഷ്ടം പീത് നവം പ്രീതംബുരാശി ചകാര ചന്ദ്ര പ്രതിബിംബിതാമി രാസലീല രാത്രിയവർണന്ദ്രകർ ചന്ദ്രോദയം அந்த சந்திரன் வந்து அஹ் வெண்மைய பரப்புறான் எல்லா இடத்துலயும் சந்திர ஒளியினால சந்திர பிம்பம் பிரதிபிம்பிதம் ஆகி அந்த கடல்ல வந்து சந்திரனுடைய பிரதிபிம்பம் ஒவ்வொரு அலைகள்லயும் திரியறதான் அதுல வந்து அந்த கையை பிடிச்சு விளையாடுறத பார்த்தா ராசலியில மாதிரி இருக்குங்கிற ஏன்னா கண்ணனுடைய பிறப்பு வரப்போறதுங்கிறதுனால வி ஆர் ஸ்லோலி நியரிங் டு எட்ஸ் இட் அதனால அவருடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து இன்னும் ஒரு ஒரு ஹைட்டுக்கு போகிறது இங்க பார்த்தோம்னா கண்டினியூஸ் ஆன் தட் பிரசாத போகிறதுனா உபயோக நபஸ்தலே சீதருச்சி சதாரே ச கைரவே தத் பிரதிமாச்ச தோயே இப்ப ஜலத்துல சந்திரனுடைய பிரதிபிம்பம் ஏற்படுறது ஆகாஷத்தையும் ஜலத்தையும் பார்த்தா வித்தியாசமே தெரியலங்கிறார் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ ரெண்டும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கு என்னத்தினால அப்படின்னா ந தாரே நபஸ்தலே ச தாரே தாரகைகளுடன் இருக்கக்கூடிய நபஸ்தலம் ஆகாசம் அந்த ஆகாசத்திலும் அப்புறம் அஹ் கீழே வந்து தோயே ச கைரவே நல்ல இந்த வெள்ள அல்லிப்பூவோட இருக்கக்கூடிய தோயம் ஜலம் அந்த ஜலத்தில் தத் பிரதிமா சோ மேல சீதருச்சிகி சீதருச்சிகிங்கிறது குளுமையான ஒரு பிரகாசத்தை கொண்டவன் குளுமையான கிரணங்களை கொண்டவன்ங்கிறதுனால சந்திரனுக்கு சீதருச்சிகி இங்க நபஸ்தலே ஆகாசத்தில் தாரகைகளுடன் கூடின ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு பக்கம் இங்க ச கைரவே தத் தோயே தத் பிரதிமாச்ச அல்லிப்பூக்களோட இருக்கக்கூடிய ஜலத்தில் தத் பிரதிமா சீதருச்சேக பிரதிமா அந்த சந்திரனுடைய ஒரு பிரதிபிம்பம் இங்க இருக்கு இது ரெண்டும் இருக்கிறதுனால இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசமே தெரியலங்கிறார் ஏன்னா ஆகாஷமும் சரி ஜலமும் சரி அப்பயே ஒரு பிரசாத பாஜோகம் பிரசாத பாக்க அப்படின்னா ஒரு வெண்மையை அடைந்தது விமலத்துவம் ஒரு கிளாரிட்டி வந்தது ஆகாசத்துலயும் ஒரு கிளாரிட்டி வந்தது கீழே ஜலத்திலையும் ஒரு கிளாரிட்டி வந்தது அங்க சந்திரன் நேரடியாவே இருக்கான் இங்கே சந்திரனுடைய பிரதிபிம்பம் பிரகாசிச்சதுனால ஜலத்துல ஒரு கிளாரிட்டி பிரசாத பாஜோஹோ உபயோகோ இங்க சோ பிரசாத பாஜோஹோ உபயோகோங்கிறச்சு பிரசாதம் வைமல்யம் அதை அடைந்தவைகளான இரண்டுக்கு உபோ அநிர்தாரியோ விசேஷ அபூதாம் இவ்விரண்டும் பிரசாதத்தை அடைந்த இந்த இரண்டு அதிகரணங்கள் இருக்கின்றன அந்த இரண்டு அதிகரணத்திலையும் இன்னொன்று ஒரு அபேதம் ஏற்பட்டிருக்குங்கிறார் இந்த வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் எப்படின்னா இப்ப வந்து ஆஹ் இது ஞாபகம் வச்சுக்கணும் உம் வந்து பரஸ்பர தபஸ் சம்பத் பரஸ்பர பலாயுதம் இருக்கும் அம்பாள் பரமேஸ்வரன் ரெண்டு பேரும் தபஸ் பண்ணா ஒருத்தருடைய தபஸுக்கு ஒரு பலன் கிடைக்கணுமோ இல்லையோ அது இன்னொருத்தர் பார்வதியினுடைய தபசுக்கு பலன் வந்து பரமேஸ்வரன் பரமேஸ்வரனுடைய தபஸுக்கு பலன் யாருன்னா பார்வதி இப்படி இந்த இந்த ஸ்லோகம் வந்து கோலையானந்தத்துல இருக்கு பரஸ்பர பலாயுதம் வரும் அது போல இங்க வந்து ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிறோம் ரெண்டு அதிகரணம் ஒன்னு இன்னொன்னு மேல இருக்கா இப்ப ஆகாசம் இருக்கு ஜலம் இருக்கு ரெண்டும் வந்து எங்கயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகணுமோ இல்லையோ சோ ஒண்ணு இன்னொன்னுக்கு ஆதாரம்னு வச்சுப்போமா ஆஹ் ஓஷனும் அவ்வளவு தூரம் இருக்குன்னு எடுத்துப்போம் ஜலம் அங்கிருந்து ஆகாசம் வந்து அது ஹிட் இடம் ஹொரைசன்ங்கிறோம் சோ ஒன்னு இன்னொன்னுத்து மேல ஆதாரமா இருக்கு இப்ப ரெண்டுத்துக்கும் இப்போ அபேதம் இருக்குங்கற சோ ஒன்னுத்து மேல சப்தமி விபக்தி அதான் பிரசாத பாஜோஹோ உபயோகோ இரண்டுமே உங்களுக்கு வந்து வைமல்யத்தை அடைஞ்சிருக்கு அதாவது கிளாரிட்டி அடைஞ்சிருக்கு ரெண்டு விஷயமுமே அந்த ரெண்டுத்துலயும் இன்னொன்னுத்தினுடைய ரெண்டு விஷயத்துனுடைய விச் இஸ் உபவ் அப்படிங்கிறச்சு ஜலத்துல ஆகாசத்தினுடைய விசேஷம் இல்லை விசேஷகான பேதம்னு அர்த்தம் இங்க அனிர்தாரியன ஐ நாட் டிட்டர்மின் அர்த்தம் இட் இஸ் இன்டெட்டர்மினபிள் த டிஃபரன்ஸ் இஸ் இன்டெட்டர்மினபிள் ஒன்ஸ் டிஃபரன்ஸ் இஸ் இன்டெட்டர்மினபிள் வித் ரெஸ்பெக்ட் டு தி அதர் அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு மீனிங் என்ன கிளாரிட்டியோட அந்த ஜலம்னு எடுத்துப்போம் முதல்ல ஜலத்துல இப்ப ஆகாசத்தினுடைய ஒரு டிஃபரன்ஸே தெரியலையா ஜலமா ஆகாஷமானு நமக்கு தெரியல சோ அனிர்தாரிய விசேஷ இந்த மிதனா ஒண்ணுக்கு ஒண்ணுன்னு பரஸ்பரங்கிற அர்த்தத்துல எடுத்துருணும் அதுக்காக தான் அந்த ஸ்லோகத்தை சொன்னேன் அது நமக்கு வந்து முன்னாடியே பழகின ஸ்லோகம் அந்த ஒரு சாயையில இது இருக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவுதான் சோ அநிர்தாரிய மிதகா விசேஷங்கிறது ஒன்றுக்கொன்று பேதத்தை புரியாமல் இருக்கக்கூடியதாக இருக்கு ஜலத்துல ஆகாசத்தினுடைய பேதத்தை கண்டுபிடிக்க முடியல அதே ஆகாசத்துல ஜலத்தினுடைய பேதத்தை கண்டுபிடிக்க முடியல சோ எங்க ஜலம் முடிஞ்சு எங்க ஆகாசம் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எங்க ஆகாசம் முடிஞ்சு எங்க ஜலம் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ரெண்டுத்துலயும் அந்த சந்திரன் இருக்கு ஒரு ரெண்டுத்துலயும் ஒரு ஒரு வெண்மைங்கிறது பரவி இருக்கு அப்படி பிரசாத பாஜோகோ உபயோகோ பிரசாதம் கொண்டதான அதாவது கிளாரிட்டி ஒரு ஒரு தெளிவை கொண்டதான உபயோகோ இரண்டிலும் இரண்டினுடைய உபௌ அனிர்தாரிய மிதோ விசேஷ அனிர் விசேஷமான பேதம் ஒன்று கொன்று மிதா ஒன்று கொன்று விசேஷ பேதமானது அனிர்தாரியம் நிர்தாரணம் செய்து வைக்க முடியாதபடிக்கு இரண்டும் உபௌ அதாவது ஜலமும் அந்த நபஸ்தலமும் அபூதாம் ஆகிவிட்டன அன்பயம் வருதாது வேர்ட் பை வேர்டு அது என்ன ரெண்டுங்கிறத அடுத்த ரெண்டு லைன்ல சொல்றேன் சோ இங்க சப்தமி விபக்தில பிரசாத பாஜையோகோ உபயோகோ உபௌ அனிர்தார மிதோபேதோ அபூதாம்னு சொல்லிட்டு என்ன ரெண்டு அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா இங்க ஒரு ஹைபன் போட்டு நபஸ்தலே சதாரே நபஸ்தலே சீதருவே தோயே சகைரவே தோயே தத் பிரதிமாச்ச இது ரெண்டுமே ஐதர் ஜலமும் நபஸ்தலமும் ஒன்னா இருக்குன்னு எடுத்துடலாம் இல்ல இதை இப்படியும் எடுத்துக்கலாம் உபவங்கரிச்சு இந்த இடத்துல உபவ் வந்து பிரசாத பாஜயோகன் சப்தமியில இருக்கிறது நபஸ்தலம் அண்ட் தோயம் ரெண்டு விஷயங்களை நம்மளாலங்கரிச்சு சந்திரன் வந்து எப்படி ஆகாசத்துல அப்படியே தன்னுடைய பிரகாசத்தை பரவி இருக்கானோ அந்த சந்திரனுக்கும் இங்க கீழ பிரதிமா இருக்கு அதனுடைய பிரதிபிம்பம் அதற்கும் வித்தியாசம் தெரியாமல் ஆகிவிட்டது உபோங்கரிச்சே இங்க சீதருச்சி தத் பிரதிமாச்ச அஹ் மிதோ அனிர்தாரிய மிதோ விசேஷோ அபூதாம் சந்திரனும் சந்திரனுடைய பிரதிபிம்பமும் பேதம் நிர்தாரணம் செய்ய முடியாதபடிக்கு ஆகிவிட்டன ஏன்னா ஆகாசத்திலயும் உங்களுக்கு தாரகையோட இருக்கு இங்கேயும் உங்களுக்கு வந்து அள்ளிப்பூக்களோட இருக்கு ரெண்டுமே நல்ல பளிச்சுன்னு இருக்கு ஏன்னா ஒரு மூவ்மெண்டே இல்லைன்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல அதனால சந்திரனுக்கும் சந்திரனுடைய பிரதிபிம்பத்துக்கும் இங்க வித்தியாசமே இல்லாத பயிர்யா பிரசாத பாஜோகோ உபயோர் அபூதாம் இந்த இடத்துல அலங்காரம் வந்து நல்ல ஒரு அழகான எக்ஸசைஸ் எப்படின்னா முதல்ல துல்லிய யோகித்த அலங்காரம் அசேஷ நிர்ணக்தி ரூப நிர்ண அசக்தி ரூப கிரியா அன்வயித்வாது துல்லியோகிதா அலங்காரா இப்போ என்ன இந்த இடத்துல வந்து அனிர் தியமிதோவிசேஷ் அபூதாம் அப்படிங்கிற கிரியையோட இரண்டு பிரகிருத்தம் நமக்கு வந்து இங்க துல்லிய யோகித்தால ஐதர் ரெண்டு பிரகிருத்தம் சேரணும் ஒரே கிரியா அன்பித்துவம் இருக்கணும் இல்லைன்னா ரெண்டு அப்ரகிருத்தம் நான் கான்டெக்டுவல் டூ திங்ஸ் வித் வேர்ப் இங்க வந்து உங்களுக்கு ரெண்டுமே கான்டெக்டுவல் ஏன்னா சந்தியா வர்ணனை அந்த இடத்துல இரவு ராத்திரியினுடைய வர்ணனை சந்திரோதய வர்ணனை ரெண்டுமே உங்களுக்கு கான்டெக்டுவல் இப்போ ஒன்னு கான்டெக்ட் இன்னொன்னு நான் கான்டெக்டா இருந்ததுன்னா தீபகாலங்காரம் வேறஸ் இங்க ரெண்டுமே உங்களுக்கு கான்டெக்டுவல் எனக்கு ஆகாசத்தையும் வர்ணிக்கணும் அதே சமயத்துல இல்ல இப்ப சந்திரனையும் வர்ணிக்கணும் சந்திரனுடைய பிரதிபிம்பத்தையும் வர்ணிக்கணும் ஆகாசத்தையும் வர்ணிக்கணும் ஜலத்தையும் வர்ணிக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு எங்க போய் முடியறதுன்னா எந்த ஒரே கிரியையோட சேர்றது விச் அந்த பேதத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு ஆயிடுத்து அப்படின்னு அதுதான் இங்க சொல்றாரு அத்த விசேஷ விசேஷனாலே பேதா பேதத்தை நிர்தாரணம் செய்வதற்கு அசக்தி முடியவில்லை என்ற ஒரு கிரி கிரியையோட அன்வைச்சத்தினால துல்லியோகிதா அலங்காரம் இல்ல இன்னொன்னு என்னன்னா ஒண்ணு இன்னொன்னு போல இருக்குங்கிற அலங்காரமும் உங்களுக்கு தெரியறது உபமேய உபமா அலங்காரம் வந்து இங்க வியங்கியமா இருக்கு எப்படின்னா ஆஹ் அந்த என்ன ஆஹ் இந்துரவ ஸ்ரீமா இந்துஹு ஆஹ் ராஜா இவ ராஜா இந்துஹூ இவன் ஏதோ ஒரு ஒண்ணு உண்டு உபமானம்க்கு வந்து உபமேயமாகவே ஆயிடும் உபமேயம் உபமானமாகவே ஆயிடும்னுட்டு ஒரு அலங்காரம் இருக்கு உபமான அலங்காரம்யாதம் அதுதான் உபமான உபமேயத்துவம் ஒரே ஆமா கரெக்ட் தான் ககனம் ககனாக்காரம் சாகர சாகரோபாதன ஆஹ் இதுல வந்து ராமராவணையோர் யுத்தம் ராமராம நீங்க கரெக்ட் தான் இந்துவோ இந்துரக ஸ்ரீமான் இது எப்படி அவர் உபமான உபமேயம் நட நபஸ் தோயோகோ அந்யோன்ய சாதிருஷ்ய ரூப உபமேய உபமா வியஜதே ஒண்ணு கொன்று அது ஒண்ணு இருக்குல்ல உபமேய உபமா நாட் அனன்மயம் சாரி சாரி நான் தான் தப்பா சொல்றேன் நிறைய உபமான உபமேயம் வந்து உபமேய உபமா சட்டுன்னு அந்த அலங்காரம் எங்க இருக்குன்னு சேத்து உபமேய உபமாமதா தர்மஹா அர்த்த இவ பூர்ணஸ்ரீஹி அர்த்த தர்ம இவத் ஒன்னிடத்துல வந்து தர்மம் எப்படி பூர்ணஸ்ரீஹி முழுமையாக இருக்கோ அதே போல அர்த்தம் செல்வமும் பூர்ணமாக இருக்கு எப்படி தர்மம் அர்த்தத்தை போல தர்மமும் பூர்ணமாக இருக்கு அந்த இடத்துல இவ வந்திருக்கு வாட்சியம் இங்க நீங்க பாத்தீங்கன்னா இவங்கிறதே கிடையாது இல்லையா நபஸ்தல இவ அஹ் தோயம் தோயம் இவ நபஸ்தலம் அப்படின்னு போட்டிருந்தா உபமேய உபமா வாட்சியம் ஆக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் வெரஸ் இட் இஸ் சஜஸ்டட் ஹியர் சோ நபஸ்தோயோ அந்யோன்ய சாதிருஷ்ய ரூப உபமே உபமேய உபமா வியஜ்யதே வெஜ்ஜத்தேன்னா நமக்கு வந்து துவனியா தெரியக்கூடிய அலங்காரம் அதனுடைய காரணம் எதுக்கு அந்த மாதிரி ஒரு அலங்காரத்தை போட்டிருக்காருன்னா மூணாவதாக ஒரு வஸ்து இல்லைன்னு சொல்றதுக்காக அதுலயே அவர் போட்டு பாருங்க திருத்தீய சாத்ரிசியக்கம்னு போட்டிருப்பார் மூன்றாவதாக ஒரு வஸ்து இல்லைங்கறதுக்காக இந்த அலங்காரம் வந்திருக்கு இது தர்மம் அர்த்தத்தை போல போல இருக்கு இருக்கு அர்த்தம் தர்மத்தை இவ் ஐ ஒரு உபமா எனக்கு வேணும்னா இதுக்குதான் நான் போகணும் இதுக்கு என்ன உபமா அப்படின்னா திஸ் அதனாலதான் உபமேயம் உபமானம் ஆயிடுறது உபமானமும் உபமேயமா ஆயிடுறது அப்படியாருது அதுதான் இந்த அலங்காரம் இது வந்து உங்களுக்கு வியங்கியமா தெரியுது தயோகோ சாதிருஷ்யாந்தர வியாவிருத்தி தியோத்தியதே மூன்றாவது சாதிருஷ்யாந்தரம் அப்படின்னா அந்நத்து சாதிருஷ்யம் வேற ஒரு ஓமை சொல்ல முடியாது இந்த ஆகாசத்துக்கு இந்த ஜலம்தான் ஓமை இந்த ஜலத்திற்கு இந்த ஆகாசம்தான் ஓமை வேற மூணாவது வஸ்து சொல்ல முடியாது இந்த இடத்துல சரியா பிரசாத பாஜோர் உபயோர் அபூதாம் उभौ मिथो विशेषौ नभस्तले शीतरुचिः सतारे सकैरवे तत्प्रतिमा च अर्तद् नभस्तुषारांशु मयूखयोगात् अहगान उत्सवं तमिस्रया मोक्षम् अविद्यया इव अदृश्यतः तत्त्वविदो निशायाम् अन्तर्मुखं चित्तमिव अविन्दत வேற மாதிரி இருக்கு நான் இங்க பார்த்தது வேற மாதிரி இருக்கு மோக்ஷம் அவித்யா இத மோக்ஷம் அவிந்த தேவன்னு மேல வந்து கீழ் யோகாத்துன்னு இருக்கு அந்த ரீடிங் பெட்டர் ஏன்னா ஆத்ம யோகாத்துங்கிற வேர்டு உங்களுக்கு வேணும் அதனால என்னன்னா நபஹா துஷாராம்சு மயூக யோகாத்து நபகா ஆகாஷம் ஆகாசத்துல இப்ப வந்து துஷார அம்சு அதே அந்த சீத ருச்சிகிதான் அதுக்கு அர்த்தமே இங்க எப்படி சூரிய சதகத்துல வந்து சூரியனுக்கு பலவிதமான வார்த்தைகளை யூஸ் பண்ணார் அங்க வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வேர்டு யூஸ் பண்ணுவார் சூரியனுக்கு அது போல இங்க வந்து சந்திரனுக்கு பல வார்த்தைகளை யூஸ் பண்ணிருக்காரு தேசிகர் துஷார அம்சு அப்படின்னா ஹிமாம்சுன்னு அர்த்தம் ஹிம துஷார ரெண்டு ஒண்ணு குளுமையான அம்சு பிரகாசங்களை அதாவது ரேச கிரணங்களை கொண்டவன் அம்சு சந்திரன் சந்திரனுடைய மயூக சந்திரனுடைய மயூக கிரணங்கள் அந்த கிரணங்களினுடைய யோகாத்து சேர்க்கையினால் இப்ப என்ன எடுத்துன்னா சந்திரன் சந்திரனுடைய கிரணங்களினுடைய சேர்க்கை அதனால் ஆகாசத்திலிருந்து தமிஸ்ரையா அது வந்து விடப்பட்டது தமிஸ்ரையா மோட்சம் அவிந்தத இருட்டில இருந்து அதுக்கு ஒரு மோக் கிடைச்சது ஆகாசம் அதற்கு வந்து சந்திரனுடைய சேர்க்கை ஏற்பட்டது அந்த சந்திரனுடைய சேர்க்கை ஏற்பட்டதுனால இருட்டில இருந்து ஆகாசத்துக்கு ஒரு மோட்சம் கிடைச்சது மோட்சம் அவிந்த தமிஸ்ரையா அஹ் இருட்டிலிருந்து மோக்ம் அவிந்தத இவ மோக்ஷத்தை போல் இருந்தது எத போல அப்படின்னா இப்போ அதிருஷ்யதா தத்துவ ஆசையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தத்துவ வித்து திரு திருஷ்ணாவே இல்லாமல் இருக்கக்கூடிய தத்துவ வித்து ஆத்மஸ்வரூபத்தை அடைந்தவன் ஆத்ம யோகாது ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டதனால் அந்தர்முகமாக இருக்கக்கூடிய சித்தம் அதாவது உள்நோக்கின பார்வையுடன் இருக்கக்கூடிய நிஷாயாம் இரவில் கூட எவ்வாறு மோக் அவிந்தத அவித்யா அந்த அவித்யாங்கிறத நம்ம வந்து அஹ் அர்த்தத்துல சேர்த்துன்றலாம் நம்ம வேணும்னா இங்க வேணுங்கிற அவசியம் இல்லை அங்க தமிஸ்ரையா போட்டதுனால இங்க அவித்யான்னு எடுத்துக்கணும் அவித்யாங்கிறச்ச என்ன அவித்தியிலிருந்து அவனுக்கு எவ்வாறு ஒரு மோட்சம் கிடைக்கிறது ஆத்ம சாட்சா ஏற்பட்டா அதாவது முதல்ல சித்தத்தை செலுத்தணும் அந்த செலுத்தினப்போ இரவு நேரத்துல கூட எதுக்காக அந்த நிசாயமுங்கிறத ரெண்டுத்துக்கும் சொல்றோம்னா இரவு நேரத்துல கூடங்கிறத சேர்த்துக்கணும் ஆகாசத்துக்கு எந்த எப்படி அந்த அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எப்படி ஆகுதுன்னா இருட்டு இரவு நேரம் ராத்திரியோ இல்லையோ அப்போ இருட்டு இருக்கணுமோ இல்லையோ அங்க ஆனா இருட்டுல இருந்து அதுக்கு விடுதலை கொடுத்தான் ஆகாசத்துக்கு சந்திரன் அப்படி பிரகாசிச்சான் அஷ்டமி சந்திரன் தான் ஆனா கண்ணன் உதிக்க போறான் அதனால அந்த இதுக்கு ஒரு பிரகாசம் சந்திரனுக்கு ஒரு பிரகாசம் இரு நிஷாயமாபி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல இருட்டாக இருந்த பொழுதிலும் சாரி ராத்திரி ராத்திரியாக இருந்த பொழுதிலும் இருட்டிலிருந்து மோட்சம் அடைந்தது அச்சா இங்க எப்படி ராத்திரிங்கிறது எப்படி தத்துவ வித்துக்கு ஒர்க் ஆகும்னா ராத்திரியில கூட அவன் தூங்குறது இல்லைங்கிறதுக்கு அந்தர்முகமாக சித்தத்தை செலுத்தி யோக நித்ர மாதிரி தியானத்துலதான் இருக்கான் அதனால ராத்திரியாக இருந்த பொழுதிலும் அவனுடைய சித்தம் எப்பொழுதுமே அந்த ஆத்மஸ்வரூபத்தோட யோகம் அது ஒரு ஒரு அஹ் ஆத்மஸ்வரூபத்தோட ஒரு சாட்சாத் இருந்ததுன்னா இருக்கும் இருக்கும் இருக்குங்கிறதுனால அவனுக்கு அவித்தியை விலகி அவித்தியிலிருந்து மோட்சம் ஏற்படுகிறது புரியுதா இந்த நிஷாயாமங்கிறத வந்து ராத்திரம் எடுத்துண்டு ராத்திரியில அந்த ராத்திரியில கூட அது ரெண்டு விதம் ஒண்ணு தூக்கம்னு எடுத்துக்கலாம் தூங்காத தியானம் பண்றான் அப்படின்னு அவனுக்கு தூக்கம் அவனுக்குறதில்ல எவர் அவேக் யோகியா இருக்கானோ இல்லையோ அதனால அவனுக்கு தியானத்துக்கும் தூக்கத்துக்கும் ஒரு அபேதம் இல்லாம போயிடும் எப்பொழுதுமே அந்த தியான நிலையில இருக்கான் ஒண்ணு ராத்திரி நேரத்துல நம்மளுடைய அந்த பேசர் இன்ஸ்டிங்ஸ் ஜாஸ்தி ஆகும் ராத்திரியா இருந்தா கூட அந்த சித்தம் வெளியில செலுத்தாமல் அந்தர்முகமாக இருக்கு அவனுடைய சித்தம் அதாவது வெளி அட்ராக்ஷன்ஸ்லாம் அவனுக்கு இல்லை இப்ப ஜென்ரலி ராத்திரி பகுதோஷாகி ஷர்வரின் தர் இதுல மிருச்சகட்டிக்கத்துல சர்வரி இந்த இரவுங்கிறது இருக்கே பகுதோஷா ஏ பல தோஷங்களுக்கு ஒரு ஒரு டைம் அது அப்படின்னு இட் இட்டு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி நம்ம எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் அந்த இடத்துல அந்த இரவு நேரத்துக்கு ஆனால் நீங்க இரவாக இருந்த பொழுதிலும் வெளியில நாட்டம் இல்லாமல் உள்நாட்டம் இருந்தது அவருக்கு அதுதாங்க அந்தர்முகம் சித்தம் இவ ஆத்மயோகா அது ஆத்மஸ்வரூபம் ஸோ இப்ப எங்க கம்பாரிசன் ஆகாசம் தத்துவ வித்து ஆகாசத்துல உங்களுக்கு வந்து சந்திரனுடைய ஒரு யோகம் மயு சந்திர கிரணங்களினுடைய ஒரு செயற்கை ஆகாசத்துல இருக்கு இங்க சித்தத்திற்கு இந்த இந்த தத்துவ விதகா சித்தம்னு எடுத்துக்கணும் அதிர்ஷ்டத்தா திருஷ்ணாவே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தத்துவ வித்து ஆத்ம தத்துவத்தை அறிந்தவனுடைய அந்தர்முகம் சித்தம் உள்நோக்கி இருக்கக்கூடிய சித்தம் அங்க நபாகா ஏன்னா இதுவும் நபுன்சகலிங்கத்துல இருக்கு நபாகாங்கிறது சித்தம்புங்கிறது நபுன்சகலிங்கத்துல இருக்கு அப்புறம் அங்க வந்து துஷாராம்சு மயூக யோகாத்து இங்கே ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஒரு யோகம் ரெண்டும் உங்களுக்கு புல்லிங்கத்துல இருக்கு அப்புறம் தமிஸ்ரா அப்படிங்கிறது விலகிறது ஸ்திரீலிங்கத்துல இருக்கு அத விளக்கிடுறாரா இருட்ட விளக்குறாரு இங்க வந்து என்ன நிஷாயம் அப்படி அவித்யாங்கிற இருட்டு விலகிறது அவித்யா இங்க ஸ்லோகத்துல இல்லாட்டா கூட நம்ம இதை புரிஞ்சுக்கணும் தமிஸ்ராங்கிறச்சேயே இருட்டு போல இருக்கக்கூடிய அவித்தியானது அவித்தியிலிருந்து மோட்சம் அடைகிறான் இந்த நிசாயம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட் உபமா அலங்காரம் ஏன்னா இங்க அவிந்தத இவ எவ்வாறு மோக்ஷத்தை அடைகிறதோ அது போல இந்த சித்தமானது அவித்தியிலிருந்து ஒரு மோட்சத்தை அடைகிறது சரியா நபஸ்துஷாரில அந்தர்முகங்கிறதுக்கு பகிர்வியாசங்க ஹேத்து அபாவாது பிரத்யேக அபிமுகம்ங்கிற வெளியில செலுத்தணுங்கிற ஒரு விஷயமே இல்லையா அத்வைத்தபரமா எடுத்துட்டுருவார் இந்த இடத்துல எப்படின்னா வெளியில எல்லாமே மித்தேங்கிறதுனால வெளியில அந்த சித்தத்துக்கு ஒரு பிரசக்திங்கிறதே கிடையாது அத்வைத்தையும் எடுத்துட்டுருலாம் ஏன்னா வெளியில இருக்கக்கூடியது எல்லாமே சத்தாக இருந்த பொழுதிலும் அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவானை நோக்கி வந்து மனசு செலுத்திட்டான்னா உங்களுக்கு அவித்தியம் விலக போறது அதாவது இது விலகிடும் மோகம் விலகும் மோட்சம் கிடைக்கும் नभस्तुषारांशु मयूखयोगात् तमिस्रया मोक्षम् अविन् अविन्दते इव अदृश्यतस्तत्त्वविदो निशायाम् अन्तर्मुखं सहोदिता चन्द्रमसा बभासे ज्योत्स्नापयोधेरुपजातरागा तदातने सञ्जननेऽपि शौरेः सहायिनी सागरसम्भवा इव உபஜ பயோதேகே ராகா பயோதி சமுத்திரம் சமுத்திரத்திலிருந்து ஒரு உபஜாத்தராக உதயம் ஆகும் பொழுது வரக்கூடிய அந்த செவப்பு கலர் அந்த கலரோட இருக்கக்கூடிய ஜோத்ஸ்னா நில ஒளி அந்த நிலவொழியானது இப்ப என்ன பண்றதுன்னா சந்திரமசா சகா உதிதா பபாசே சந்திரமசா சந்திரனுடன் கூட உதிதா உதி உதித்து கொண்டு சோ சந்திரன் மேல வரா அதோட கூட இங்க நிலவொளி முதல்ல வரும் பொழுது ஸ்பயோதேகே உபஜாத ராகா சமுத்திரத்திலேருந்து உதயமாகும் பொழுது இருக்கக்கூடிய செவப்புடன் கூடினதான ஜோத்ஸ்னா இந்த நிலவொளி அந்த நிலவொளி சந்திரமசாசகா உதிதா சந்திர சந்திரனுடன் கூட உதயமாகும் பொழுது பபாசே உபஜாத ராகா பபாசே அதாவது ஒரு ஒரு அந்த கலரோட சேர்ந்து அது வந்து விளங்கிட்டு பிரகாசித்தது உம் அது எப்படி இருந்ததுன்னா சம க்ஷீர சாகரத்திலிருந்து வெள்ளம் வரும் பொழுது சந்திரனோட லக்ஷ்மியும் பிறந்தாளோ இல்லையோ இங்க அதே போல பின்னாடி கிருஷ்ணன் பிறக்க போறான் அவனோட கூட இங்க லக்ஷ்மியும் பிறக்கணுமோ இல்லையோ அதனால சாகர சம்பவ இவ ஆசீத்துங்கிற அந்த நிலவொளி பாக்குறதுக்கு லக்ஷ்மி போல இருந்தான் விஷ்ணுவை விட்டு பிரியாத இப்ப விஷ்ணு புராணத்துல வரைச்சு இப்ப வரும் ஆக்சுவலி இதுல வந்து அத கோட் பண்ணிருக்காரு இந்த ஸ்லோகத்தை அது பாருங்க ராகவத்வே இது விஷ்ணு புராணத்துல இப்போ நடந்துட்டு இருக்கு ஒன்பதாவது அத்தியாயம் பிரதமாம்சத்துல ஒன்பதாவது அத்தியாயம் அதுல பின்னாடி வரும் நூத்தி கிட்டத்தட்ட நூத்தி இருபது ஸ்லோகத்துக்கு மேல இந்திரன் செய்யக்கூடிய ஸ்ரீஸ்துதி வெரி ஃபேமஸ் செக்ஷன் அது அந்த ஸ்ரீஸ்துதிங்கிறது அதுல வர்றது என்னன்னா ராகவத்வே அபவத் சீதா ராகவத்வே ராகவனாக இருக்கும் தன்மையை அடைந்த பொழுது விஷ்ணு அப்போ இவ லக்ஷ்மி எப்படி வந்தான்னா சீதையா வந்தான் சீதா அபவத் ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி கிருஷ்ணனுடைய ஜென்மாவில் ருக்மிணியாக பிறந்தாள் அவதாரேஷு மற்ற அவதாரங்கள்லாம் இல்லையான டவுட் பண்ண இல்ல அந்நேஷு அவதாரேஷு மற்ற அவதாரங்களிலும் விஷ்ணோகோ ஏஷா அனபாயினி காட் விஷ்ணுவனுடைய அனபாயினி விலகாமல் இருக்கக்கூடியவள் இவள் என்னைக்குமே அப்படின்னா அந்த விஷ்ணு புராணத்தினுடைய கான்டெக்ட் எங்க ஆரம்பிக்கும்னா பருகுவனுடைய பெண்ணு லக்ஷ்மின்னு ஒரு பிர மகரிஷிக்கு பிறந்தவர்கள் இருந்தார்கள் அதுல வந்து ஒருத்தி லக்ஷ்மின்னு வந்தது அப்போ மைத்திரேயர் கேட்கிறார் இது பிருகு சமுத்திர மதனத்தில இருந்து தானே லட்சுமி வெளில வந்தான்னு நான் கேள்விப்பட்டேன் நீங்க பிரிகுவனுடைய அஹ் பொண்ணாக பிறந்தாலுங்கிறால அதுக்கு அவர் சொல்லுவார் பராசரர் இந்த மாதிரி அவ வந்து எப் எங்கெங்கெல்லாம் விஷ்ணுவ நம்ம எப்படி வந்து ஒரு ஆல் பிரசன்ட் எவர் பிரசன்ட் அப்படின்னு ஒரு ஒரு தத்துவமாக நம்ம சொல்றோமோ விஷ்ணுவ அதே போல லக்ஷ்மியும் எவ்வாறு விஷ்ணுவோ அவ்வாறே லக்ஷ்மி இவர் வந்து யாகம்னு சொன்னோம்னா அவ தஷண அந்த மாதிரி அவர் வந்து ஒன்னொன்னா சொல்லிட்டு வருவார் அந்த இடத்துல பேர் பேராதான் இருப்பா அவ சப்தம்னா அர்த்தம் இதுல வாகர்த்தாவே சம்பிர்த்தவும்ங்கிறார் பரமேஸ்வரனையும் பார்வதியும் அதே போல இந்த இடத்துல விஷ்ணு புராணத்துல சொல்றார் அர்த்தம் போலையும் வாக்கை போலையும் லக்ஷ்மியும் விஷ்ணுவும் இருக்கான்னு அர்த்தகா விஷ்ணுவும் வாக்கு லக்ஷ்மி அந்த மாதிரி விலகாமல் இருக்கக்கூடியவள் சோ இங்க ஷௌரேகே ததாதனே சஞ்சனனே அபி ஷௌரேகே கிருஷ்ணனுடைய ததா அந்த சமயத்தில் ஏற்படுகின்ற சஞ்சனனே அப்படி தற்காலிக அந்த அவதாரம் ஏற்படும் சமயத்திலும் கூட ஷௌரேகே சௌரியை காட்டிலும் இல்லை ஷௌரியனுடைய சஹ சஹாயினி சஹாயபூதா சஹாயினின்னு நினைப்பிரத்தேயம் போட்டா தாச்சில்யம்னு அர்த்தம் அதாவது தனி குணிங்கிறதுக்கும் குணவானுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு குணத்தை கொண்டவனுங்கறச்சே குணம் இருக்கு அவனுக்கு வந்திருக்கு குணின்னு சொன்னோம்னா அது கான்டெக்ட் ஏத்த மாதிரி எடுத்துக்கணும் அதாவது குணிங்கிறது ஸ்வபாவத்தையா அவன் குணங்களோட கூடினான் தேர் இஸ் நெவர் பீன் அ பாயிண்ட் வேர் ஹி இஸ் நாட் விதவுட் குவாலிட்டிஸ் அந்த மாதிரி அதை தாச்சில்யம்னு எடுத்துக்கணும் அதே போல இங்கே சஹாயினின்னு அம்பால சொல்லும் பொழுது லக்ஷ்மிய எப்பொழுதுமே சௌரேகே சஹாயினி லக்ஷ்மி விஷ்ணுவுக்கு எப்பொழுதுமே கூட இருக்கக்கூடியவள் அந்த சமயத்திலயும் இவர் இப்ப பிறக்க போறாருங்க சாகர சம்பவா சாகரத்திலிருந்து பிறந்தவளான சகாயினி இவர் கிருஷ்ணனுடைய கூட சகாயபூதமா இருக்கக்கூடிய லக்ஷ்மியை போல் அந்த ஜோத்ஸ்னா உங்களுக்கு சமுத்திரத்திலிருந்து சந்திரனோட கூட அந்த நிலவழியும் வெளியில் வந்து பிரகாசித்தது சரியா அதான் இந்த ஒரு இட் எக்ஸ்டென்ஸ் மாதிரி இருக்கு அப்படியே வந்து அவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போற மாதிரி இருக்கு ஏன்னா அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல வரப்போறது கண்ணன் உதயமாக போறாங்கிறது அந்த சமயத்துல எப்படி இருந்ததுங்கிறார் சகோதிதா சந்திரமசா பபாசே ஜோத்ஸ்னா பயோதேர் உபஜாதராக இதுவும் உங்களுக்கு வந்து இது ஆக்சுவலி சாகர சம்பவா இவா ஜோத்னாங்கிறது அந்த இடத்துல ஸ்வரூபோபேக்ஷா ததாதனே சஞ்சனனே அப்படி சௌரேகே சஹாயினி சாகர சம்பவா இவ ஏன்னா அந்த சமயத்துல உங்களுக்கு லக்ஷ்மி வெள்ள வரலையோ இல்லையோ லக்ஷ்மி என்னைக்கோ முன்னாடி வந்துச்சா அதுதான் இங்க சொல்றார் சோ சஹ அவதரண பிரச அத்த ஜோத்ஸ்னாயாக தத் தாதாத்மியன உத்ரேக்ஷனாது லக்ஷ்மியினுடைய தாதாத்மியத்தோட அவர் பண்றதுனால உங்களுக்கு ஸ்வரூப உத்ரேக்ஷா அடுத்தது பிரபுத்தாரா குமுதாப்தி சந்திரே நிஷேஷ நித்ராண ஜனய நிஷீதே சதாத்ஷோ தேவபதே பிரசூதி புஷ்யன் வவோ புண்ணியதமோ முகூர்த்த அந்த முகூர்த்தம் மிகவும் புண்ணியதமமாக இருந்தது அந்த பகவானுடைய பிரசூத்தி புஷ்யன்னு பகவானுடைய பிரசூதி பிறப்பானதை அப்படியே வந்து போஷித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த முகூர்த்தம் பகவானுடைய பிரசூதி ஏற்பட போறது தேவ தேவபதேகே தேவர்களுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய ச தேவ தேவபதேகே அப்பேற்பட்ட அந்த கண்ணன் இல்லையா இங்கே வந்து லக்ஷ்மியினுடைய உலகமே அங்க வந்து பகவானுடைய ஒரு வரவுக்காக காத்து இருக்கு இரவும் நிலவழியும் அப்படி வந்து அப்படியே லக்ஷ்மி மாதிரி உங்களுக்கு பிரகாசிக்கின்ற பொழுது தாதிரசகா தேவபதேகை ஏன்னா முந்தின அஹ் சர்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த பகவத் வர்ணனைய பூரா இங்க எடுத்துக்கணும் அப்படிப்பட்ட அந்த தேவபதேகை விஷ்ணுவனுடைய பிரசூதிங்கிறதுக்கு வருது அப்ப எப்படிப்பட்டது தேவர்கள்லாம் போய் அவரை கேட்டு அவரை ஸ்தோத்திரம் பண்ணி உங்களாலதான் பாரத்தை தீக்க முடியும்னு சொல்லி நான் வரேன்னு சொன்ன அந்த தேவபதேகே பிரசூத்தின் புஷ்யன்னு அவருடைய பிறப்பை போஷித்து கொண்டு புண்ணியதமகா முகூர்ப முகூர்த்தகா அந்த காலமானது புண்ணியதமகா பபோ அப்படியே இட் வாஸ் த மோஸ்ட் சேக்ரட் டைம் அவ்வளவுதான் புண்ணிய தமஹாங்கிற அந்த தம பிரத்தியம் போட்டு சூப்பர் லேட்டு அங்க அந்த சமயத்தை வந்து ரெண்டு கான்ட்ராஸ்ட ஒரு பக்கம் ஜனங்கள் தூங்கின்றிருக்கா இன்னொரு பக்கம் முயற்சின் சில விஷயங்கள் என்னங்கிறத காமிக்கிறார் தாரா குமுதாப்தி தாரகை குமுதம் அல்லிப்பூ குமலைய புஷ்பம் அப்தி சமுத்திரம் சந்திரன் இந்த நாலு விஷயங்கள் பிரபுத்தம் அப்படியே வந்து விழிப்புணர்வோடு இருக்கான் சந்திரன் உதயமாயிட்டான் தாரகைகள் வந்துருத்தும் சந்திர உதயத்தினால குமுதம் உங்களுக்கு இப்ப மலர்றது அப்தி சமுத்திரம் கொந்தளிக்கிறது அடுத்த எல்லாத்தையும் முன்னாடி அதை இங்க வந்து சம்மரைஸ் பண்ற மாதிரி இருக்கு பிரபுத்த தாரா குமுதாப்தி சந்திர இங்க யாரெல்லாம் தூங்குறா நிஷேஷ நித்ரான ஜனே நிஷீதே அந்த இரவு நேரம் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து இரவு நேரத்துக்கு அட்ஜெக்டிவா போறது அந்த இரவு நேரமானது மத்த ஜனங்கள் எல்லாம் நித்ராணம் நிஷேஷ நித்ராண ஜனே நிசீதே அந்த இரவு நேரத்தில் எல்லா நிஷேஷ ஓர்த்தர் பாக்கி இல்லாத சகல ஜனங்களும் நித்ரானே சதி எல்லாரும் தூங்கின்றிருக்கும் பொழுது அந்த அர்தராத்திரியில நிசீதே நிசீதேங்கிறது அர்தராத்திரி அந்த சமயத்துல ச தாத்ரிஷா தேவபதேகே அந்த தேவபதியினுடைய இந்த தாத அப்படிங்கிறது பிரதம விபக்தி தாதிருஷா தேவபதேஹே ஷஷ்டி விபக்தி அட்ஜெக்டிவா வந்துகிறது அந்த தாத்ருஷா தேவபதேகே பிரசூத்தின் புஷ்யன்னு சகா முகூர்த்தா அந்த முகூர்த்தமானது புண்ணியதமாக அதுக்கு வந்து இங்க இது வந்து என்ன எப்படி அத புண்ணியதமம்னு சொல்றாருங்கறத அந்த ஜெயந்திய பத்தி வர்ணிக்கும் பொழுது இவர் வந்து ஒரே இதுவா சொல்லிடுறார் ரெண்டு சோர்ஸ் எடுத்துட்டு அவர் சொல்றாரு இந்த இடத்துல சஹ இ தத் காலசிய அப்பேற்பட்ட முகூர்த்தம்னு சொல்ற மூலியோ நம்ம வந்து சோர்ஸ் எடுக்கணும் இல்லையோ அங்க புராணாதிஷூ ஸ்வரூப பிரசித்தி தியோதயதி புராணங்கள்ல எல்லாம் அந்த ஜெயந்தி ஆஹ் பத்தி அந்த கிருஷ்ண ஜெயந்தியோட முகூர்த்தத்தை பத்தி சொல்லியிருக்கோம் இல்லையோ அதெல்லாம் இங்க வந்து தியோதயத்தை நினைவுபடுத்துகிறாராம் என்னென்ன அப்படின்னா எச்ச பால்யே குழந்தை பருவத்திலும் எச்ச பால்யே எச்ச கௌமாரே ஸ்தாவிரே எச்ச பாத்தக்கம் எக்ஷாலயதி கோவிந்தா திதௌ தசியம் விபாவிதா எந்த திதியில பா ஆக்சுவலி இத வந்து அஹ் கோவிந்தா பால்யே எத்து பாத்தகம் க்ஷாலயதி எந்த ஒரு பாவத்தை குழந்தை பருவத்திலும் அவன் வந்து போக்குகிறானோ பூத்தனையினுடைய பாவத்தை போக்கி அவனுக்கு மோ அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கல பால்யே கௌமாரே அடுத்த கௌமாரம் விளையாட்டுல வந்து அவன் எத்தனை பேருக்கு மோ அசுரனுக்கு மோட்சத்தை கொடுத்துருக்கான் திருணாவர்த்தன்ல இருந்து அதுக்கப்புறம் அசுரன் அந்த அசுரன் அப்படி பார்த்தோம்னா அப்படியே வரிசையா இருக்கு காளிங்கன் முதற்கொண்டு சகலபேர பேருக்கும் அவன் வந்து ஒரு பாதகத்தை பாவத்தை போக்கிருக்கான் பாதகம் காலையதி ஸ்தாவிரே அஹ் இதை எடுத்துக்கலாம் நம்ம மகாபாரத யுத்தத்துல வந்து அவன் கொடுக்கக்கூடிய அந்த இது இதுல பீஷ்ம ஸ்துதியில வந்து ஒவ்வொருத்தரையா அவன் வந்து அந்த யுத்த களத்துல வந்து ஒருத்தர் பார்த்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டே போனானா கண்ணன் அது கொஞ்சம் முதிர்ந்த வயசு அந்த இடத்துல ஒரு அவனுக்கு பார்த்து எந்த கண்ணன் அஹ் ஒவ்வொருத்தருக்கும் அந்த யுத்த கலத்துல மோட்சத்தை கொடுத்தானோ ரத்திரஸ்துமே அவனிடத்துல என்னுடைய ரத்தி இருக்கணும் யுத்த காலத்துல பாக்கிறார் பீஷ்மர் கண்ணன அந்த இடத்துல அப்படி ஸ்தாவிரே பாத்தகம் க்ஷாலயி ஆஹ் தாலயதி கோவிந்தா திதவ் தஸ்யாம் விபாவிதா அந்த கோவிந்தன் யாருடைய பாத்தகங்கள் அவனுடைய லைஃப் பூரா அவன் வந்து போக்கினானோ அப்பேற்பட்ட கோவிந்தா திதவ் தஸ்யாம் விபாவிதா அந்த திதியில் பிறந்தான் அதனால நான் புண்ணியதமகா முகூர்த்தகான்னு இந்த இடத்துல சொல்றேன் இது வந்து சோர்ஸ் தேடி பார்த்தா எனக்கு கரெக்டா கிடைக்கல இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து சில புராணங்கள்ல இருக்கு இந்த ரெண்டாவது லைன் வந்து எங்க இருந்து அபை தீக்ஷிதர் புரியல ஆஹ் அதனால இன்னொன்னு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த பிரபுத்த தாரா குமுதாப்தி சந்திர நிசேஷனித்தரான ஜனைய நிஷய்தே ஒரு சாரார் தூங்கினா ஒரு சாரார் முழிச்சுட்டு இருந்தாங்கிற இடத்துல உத்தமராரத படிக்கிறேன் ரொம்ப சிம்பிளான சம்ஸ்கிருதம் தான் அது பிராய அயம் நிஷீதாவா எல்லா இரவு நேரம் அர்த்த ராத்திரியை பார்த்தோம்னா இதுதான் ஸ்வபாவம் ஜென்ரலி இன் ஜென்ரல் எது தாரா குமுத அப்தி சந்திராகா ஜாகிரதி இவைகள் எல்லாம் விழித்து கொண்டிருக்கின்றன ஜனாகா நித்ராந்தி ஜனங்கள் தூங்குகின்றன இதுதான் நார்மல் ஸ்வபாவம் தத் முகூர்த்தா அப்படி தாதிரசா ஆசீத்து என்ன முகூர்த்தம்னா ஜாகரணம் நித்ரா ரெண்டுமே இருந்துதான் எல்லா இடத்துலயும் எங்கன்னா ஜனங்கள் இடத்துல இங்க சொல்றார் ஜனங்கள் இடத்துல நிசேஷ நித்ரான ஜனேவா இருந்தா கூட அந்த இடத்துல வந்து தேவக்கியாதீனாம் ஜாகரகா கம்சாதீனாம் நித்ராச்ச ஆசீத்துங்கிற தேவகி வசுதேவர் இவெல்லாம் முழிச்சுட்டு இருந்தா கண்ணன் வரப்போறான்னு ஆனா அங்க கம்சன் முதலிய மத்த அசுரன்கள் எல்லாம் வந்து தூங்கிட்டு இருந்தா அதனாலதான் வசுதேவர் இங்க இருந்து அங்க டிரான்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸையும் காமிக்கிறார் இட் வாஸ் அ வெரி மிஸ்டீரியஸ் நைட் இன் விச் உங்களுக்கு சில விஷயங்கள் விழித்து இருந்தது சிலது தூங்கிட்டு இருந்தது அப்படிங்கறதுக்கு அங்க சொல்றாரு சோ ஜாகரண நித்ரா உபய யுக்தாத்து தாதிருஷா தேவூதி அந்த கண்ணனுடைய பிரசூதி பெயர்பட்ட இரவில் ஏற்பட்டதுன்னா சில சில பேர் தூங்கின்றிருந்தா சில பேர் மூச்சு இருந்தா அந்த இடத்துல அதனால புண்ணியதமாக பபூவ வாஸ்த் ஆஹ் இன்னொன்னு வாஸ்தவ நித்ராம் வினா யோக நித்ராம் பிராப்தசிய க்ஷீரார்ணவ நிகேதனசிய கில பிரசூதி இயம் இது தூங்காத யோக நித்ரையில இருக்கக்கூடிய விஷ்ணுவனுடைய ஒரு பிறப்பு இல்லையா இது அதனால இந்த மாதிரி ஒரு ஒரு சாரார் தூங்கின்றிருக்கா ஒரு சாரார் விழுத்து இருக்கா அப்படிங்கிறார் ஏன்னா முக்தி அடையணுங்கிற அந்த இது மாதிரி யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிருத்தி சம்யமிங்கிற மாதிரி இந்த இடத்துல பிரபுத்த தாரா கோதாப்தி சந்திரே நிசேஷ நித்ரானஜனே நிசீதே சதாத்ரிஷோ தேவபதே பிரசூதி புஷியன்போ புண்ணோ முடுத்தது அடுத்தது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஸ்லோகம் ஆனால் பெரிய தத்துவம் அடங்கினது ரொம்ப சுலபமா இருக்கு பாகேன பூர்வேன தமோமயேன பார்க்கறதுக்கு பாகன பூர்வேண தமோமய பிரகாஷப்பூர்ணிமேனாசீதா பிரசத்தியைசார்த்தோ சந்தி ஆசீத் முக்திக்கும் ஒரு ஒரு சந்தி இருக்கும் இன்டர்மீடியிருக்கும் ஜாயிண்ட் அந்த ஜாயிண்ட் மாதிரி இருக்கா அந்த சமயம் எப்படி பாகேன பூர்வேன ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த நைட்டு தமோமயேன தமோமயமான ஒரு பூர்வ பாகம் இருக்கு அந்த இரவு நேரம் நிஷீதா நிஷீதாக்கு தான் இங்க போறது எல்லாமே அந்த சகா நிஷீதா அந்த இரவு நேரமானது பூர்வேண தமோமயேன பாகேன பூர்வேண பூர்வேண பாகேன முன்பாகத்தில் தமோமயமாக இருந்து கொண்டு இரண்டாவது பாகத்துல பிரகாசமயமாக இருக்க ஏன்னா பகவானுடைய ஒரு பிரசூதி ஏற்பட்டதுனால அந்த இடத்துல பிரகாசபூர்ணமான ஒரு இரண்டாவது பாகம் பஸ்டிம பாகம் அப்ப என்ன இருக்கு ரெண்டும் சேரும் பொழுது சதாம் பிரசத்தியை நல்லோர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக பிரசத்தியங்கிறது மோட்சத்தை கொடுப்பதற்காக சம்சாரத்துக்கும் முக்திக்கும் உண்டான ஒரு சந்தி போல அந்த இரவு நேரம் இருந்தது இருட்டு மயமாக இருக்கக்கூடிய சம்சாரம் சம்சாரமாங்கிறச்சு ஜென்மா புனர் ஜென்மாங்கிற ஒரு இருட்டு அந்த மோகத்துல முழுகி இருக்கக்கூடிய சம்சாரம் உலகம் அந்த உலகத்திற்கு ஒரு விடுவு காலம் ஏற்படுறது இங்க கண்ணன் பிறந்துட்டான்னா இனிமே ஒவ்வொன்னா அழிய போறது பொறந்தண்ணில இருந்து அந்த நாமகரணத்துல இருந்து அழகிறா பூத்தனையில இருந்து இல்லையா ஒவ்வொன்னா அவர் கொலைச்சுண்டே அங்க விளக்கிண்டே வர்றார் ஏன்னா அந்த அவித்தியனுடைய பரம்பரால ஒவ்வொன்னா விளக்கணும் நம்ம அப்படியே சடார்னு எல்லாருக்கும் அந்த முக்திங்கிறது ஏற்படாது ஆனா இந்த இடத்துல சதாம் பிரசக்தியே நல்லோர்களாக இருந்தான்னா பகவத் பக்தாளா இருந்தான்னா அவளுக்கு கஷணா முக்திஹி அவ்வளவுதான் அந்த ஒரு க்ஷணம் கண்ணனை பிறந்த உடனே அதே சமயத்துல அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு முக்தி வந்தாச்சு ஆச்சு அது அந்த சம்சாரத்துக்கும் முக்திக்கும் உண்டான ஒரு சந்தி போல ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி இருந்துதான் அந்த இரவு நேரம் பிகாஸ் அதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருட்டா இருந்தது சந்திரோதயமான உடனே செகண்ட் ஹாஃப்ல பிரகாசம் ஏற்படுது இங்க இன்னொரு விதமா பார்த்தோம்னா கண்ணனுடைய பிறப்புக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகமே அப்படியே ஆழ்ந்து பாரத்துல அவள் வந்து மூழ்கி இருந்தான் கண்ணனுடைய பிறப்பு வந்த உடனே பிரகாஷம் வர ஆரம்பிச்சுடுது முக்தி மாதிரி அந்த இடத்துல பாகேன பூர்வேண தமோமயேன பிரகாச பூர்வேண சிமேன ததா நிஷீதா ச சதாம் பிரசத்தியை பிரசத்தியை ஆஹ் இந்த அவதார சமயத்துவாத்து சஜ்ஜனானாம் ஹிருதய பிரசாதம் மனசுல ஒரு அனுகிரகம் அவளுக்கு ஹிருதயத்துல ஒரு பிரசத்திங்க அதனால்தான் பூர்ணாவதாரம் அஸ்தம் அந்த ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர்றார் இங்க அந்த பூர்ணாவதாரத்தினுடைய ஒரு தான் இங்க வருது ஸ்ட்ரெய்ட் உப்பமா அந்த இடத்துல உம் இத படிச்சு படிச்சுடுறேன் சம்சார முக்தியோகோ சந்தி அப்படி சம்சாரத்துக்கும் முக்திக்கும் உண்டான ஒரு ஒரு ஜாயிண்ட் அந்த இடத்துல எப்படி இருக்கும்னா தமோகுண பிரச்சுரேன தமோகுண விகாரேனவா பூர்வ பாகேன சம்சார காலேன பிரகாசபூர்ணேனா ஆவிர் பூத ஸ்வரூப பரிபூர்ணேன பசிம பாகேன எழுதுற வார்த்தை அழகா இருக்குங்கிறதுக்காக படிக்கிறேன் தமோ குண விகாரங்களுடன் கூடின சம்சார காலம் முன்னாடி அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய அந்த பிரகாசம்ங்கிறது இருக்கு அது வந்து ஸ்வரூப ஜானம் ஸ்வஸ்வரூப ஜானம் விடுறது ஆத்ம ஏற்பட்டு விடுறது அதனால அது முக்தி காலமா ஆயிடுறது அப்படி உங்களுக்கு முக்தி காலேனச்ச உபலட்சிதகா சதாம் பிரம்மவிதாம் ஹிருதய பிரசாதாய அந்த அந்த அர்தராத்திரிங்கிறது ஜனங்களுக்கு நல்லோர்களுக்கு பிரம்ம வித்துகளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கு அந்த இடம் இது வந்து ஆஹ் பிரம்மவித்துன்னு சொன்னா கூட சங்கல்ப சூரியோதயத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொல்லியிருக்காரு கீழே ஒத்துமுறார் நாதே நகா அப்படின்னுட்டு இதே இந்த பிரசத்திங்கிற வார்த்தையே அந்த ஸ்லோகத்துல யூஸ் பண்ணிருக்கார் நாதே திருணம் வா தன் அந்த வார்த்தையே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சுத்தானாம் தூ லபே மஹி ஸ்திரதியாம் சுத்தாந்த சித்தாந்தினாம் முக்தைஸ்வரிய ஐஸ்வர்ய தின பிரபாத சமயா சத்தி பிரசத்தி முகு அந்த பிரசத்திங்கிற வார்த்தைக்காக அவர் வந்து அஹ் எடுத்திருக்கார் சுத்தானாம் சுத்தமாக இருக்கக்கூடிய சுத்தாந்த சித்தாந்தினாம் சுத்தமாக அந்தக்கரணம் இருக்கக்கூடிய சித்தாந்தி அஹ் இவர்கள் ஆஹ் முக்திங்கிற ஐஸ்வர்யத்தை அடையக்கூடிய ஒரு சித்தாந்தி யோகி அந்த யோகிகளுக்கு எப்படி பிரசக்தி லபயமகி ஆஹ் யோகிகளான நாங்கள் இந்த அஹ் பிரசக்தி உங்களுடைய அனுகிரகத்தை நாங்கள் அடைகிறோம் அப்படிங்கிறார் கொஞ்சம் அப்பே தீட்சிதர் வந்து அத்வைத பூர்வமா அவ அங்க கீழே அவர் வந்து ஒரு இருந்து ஒரு இது எடுத்து கொடுத்துருக்கார் ரெஃபரன்ஸ் பாகேன தமோமயேன பூர்வண தமோமய பிரகப்பூர்ணே பஷிமேன்தீத சசா பிரசத்தியை சம்சாரமுரிவராசி